சற்று முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். ஊரடங்கு மற்றும் கோடை காலத்தில் தடையின்றி மின் சேவை வழங்குவது குறித்து மின்சார வாரிய அதிகாரிகளுடன் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு. கோடை காலத்தில் எங்கும் மின் தடை ஏற்படக்கூடாது. பர்டிகுலராக அடுத்து வர்ற ஒரு வார காலம் அனைத்து மக்களும் வீட்டில் இருக்க போகிறாங்க, எங்கும் அவர்களும் போக முடியாது, வீட்டிலே தான் இருக்க போகிறாங்க. ஸோ மின் தேவை அதிகரிக்கும். ஸோ மின் வந்து தடை இல்லாமல் தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படியே தடை ஏற்பட்டாலும் பயனாளர்கள் கேட்டால் அவர்களுக்கு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த மீட்டிங்கில் கூறியிருக்கிறார். ஊரடங்கு கோடை காலத்தில் தடையில்லாமல் மின் சேவை வழங்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை. மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய கோரிக்கை, கேங்மேன் நண்பர்களுக்கு அவங்கவுங்க மாவட்டங்களில் பணி மாறுதல் உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊரடங்கு காலமாக இருக்கிறதால கான்ட்ராக்ட் லேபர் இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. போலீஸ் கெடுபடி அதிகமாக இருக்குது. இவர்களுக்கு ஐடி கார்டும் கொடுப்பதில்லை. அந்த ஐடி கார்டு கொடுத்து இவர்களுக்கு டிஏ ட்ராவல் அலவன்ஸு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்க வேண்டும். இது போன்ற நல்ல விஷயங்களை நமது மின்சாரத்துறை அமைச்சர் உடனடியாக செய்தால் உண்மையிலேயே மிக நன்மையாக இருக்கும். எவ்வளவோ அரசுக்கு செலவாகுது. அந்தந்த மாவட்ட கேங்மேன் நண்பர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களிலேயே பணி நியமனம் வழங்க வேண்டும். மேலும் கான்ட்ராக்ட் லேபர் 15 வருடத்திற்கு மேலாக இந்த வேலையவே நம்பி இருக்கிறாங்க. 400 ரூபாவோட சம்பளம் இல்லாமல் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். இதே போன்ற மின்வாரிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.